ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில் தற்போது இந்திய அணி பார்த்திங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த 5 முக்கியமான சம்பவங்களை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். முதல்ல, இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. காரணம், ஆடுகளும் முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமாக இருந்த காரணத்தினால எவ்வளோ ரன் அடித்தாலும் நம்ம ஈஸியாக சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நியூசிலாந்து அணி இந்த ஒரு வேலையை செஞ்சாங்க. இதே போல் இந்திய அணியின் துவக்க வீரர்களால் பிரித்வி ஷா மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேரும் கிளம்பிருங்கினாங்க. 50 ஓவர் முடிவுக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் இழப்பிற்கு 347 ரன்கள் அடித்தாங்க. இந்திய அணியில் அதிகபட்சமாக ஸ்ரேயஸ் ஐயர் 103 ரன்களும், KL ராகுல் 88 ரன்களும், விராட் கோலி 51 ரன்களும் எடுத்தாங்க. நியூசிலாந்து மைதானத்தில் இந்திய அணியை அடிக்கிற ஒரு அதிகபட்ச ஸ்கோராகவும் இந்த மைதானத்தில் இதுதான் வந்து பதிவானுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இதுவரைக்கும் நியூசிலாந்து அணி 347 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணதே கிடையாது. அதனால் இந்தியா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினச்ச போது நியூசிலாந்து அணி மிகவும் அதிரடியாக விளையாடினாங்க. அந்த அணியின் துவக்க வீரரான கப்தி 32 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க ஹென்றி நிக்கோலஸ் 78 ரன்கள் எடுத்தாங்க. 4ம் கால வீரராக வந்த அனுபவ வீரர் ராஸ் டைலர் 84 பந்துகளில் 109 ரன்களும், டாம் லாதம் 69 ரன்களும் எடுக்க அந்த அணி 49 ஓவர்லேயே 6 விக்கெட்டுகளை இழந்து 348 ரன்களை எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்திட்டாங்க. இதன் மூலமாக 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் தற்போது 1-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் இளம் வீரரா ஸ்ரேயஸ் ஐயர் 4ம் கால வீரராக களமிறங்கினாங்க. இவங்க இந்த போட்டியில் 103 ரன்கள் அடித்தாங்க. இதன் மூலமாக இந்த நியூசிலாந்தில் உள்ள ஹாமில்டன் மைதானத்தில் இந்தியர் ஒருவர் அடித்த அதிகபட்ச 2வது ஸ்கோராக இது வந்து பதிவாகியிருக்கு. இதற்கு முன்னாடி 2009ம் ஆண்டு வீரேந்தர் சேவாக் 125 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 347 ரன்களை குவித்தது தான் இந்த மைதானத்தில் முதலில் பேட்டிங் செய்த ஒரு அணி அடிக்கக்கூடிய 2வது அதிகபட்ச ஸ்கோராகவும் பதிவாகியிருக்கு. இதற்கு முன்னாடி நியூசிலாந்து அணிக்கு எதிராக 2014ம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணி 363 ரன்களை குவிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் இந்திய அணியோட பந்து வீச்சு மிகவும் மோசமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 10 ஓவர்களை வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் 84 ரன்களை விட்டு கொடுத்தாங்க. இதன் மூலமாக ஒரு நாள் போட்டிக்கான வரலாற்றில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஒருவர் அதிக ரன்களை விட்டு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது சம்பவமாக அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி யுவேந்தர் சாகல் இங்கிலாந்துக்கு எதிராக 2019ம் ஆண்டு 88 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. 2வது இடத்துல பியூஷ் சாவ்லா 2008ம் ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக 85 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க. தற்போது இந்த போட்டியில் குல்தீப் யாதவ் 84 ரன்களை விட்டு கொடுத்தது 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி 4ம் கால வீரரான ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் நியூசிலாந்து அணி 4ம் கால வீரரான ராஸ் டைலர் இவங்க இரண்டு பேருமே 100 ரன்கள் அடித்தாங்க. இதன் மூலமாக ஒரு நாள் போட்டிக்கான வரலாற்றில் இது வந்து 3வது சம்பவமாக அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கா அணியின் ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் ஜிம்பாபே அணியின் வீரரான டட்டெண்டா டைபோ இவங்க இரண்டு பேரும் 100 ரன்கள் அடித்தது வந்து முதல் இடத்துல இருக்குது. அதே போல் 2017ம் ஆண்டு யுவராஜ் சிங் அவர்கள் இங்கிலாந்துக்கு எதிராக 150 ரன்களும், அதே போட்டியில் இயான் மோர்கன் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக 102 ரன்களும் அடித்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 ரன்களை ஒயிடில் வீசி விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நியூசிலாந்து அணி பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு கூடுதல் பலமாகவும் மாறிடுச்சு. அதே போல் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் துவக்க வீரரான ஹென்றி நிக்கோலஸ் அவங்களை அபாரமான முறையில் ரன் அவுட் செஞ்சாங்க. அதனிடையே விளையாடி கொண்டிருந்த ஹென்றி நிக்கோலஸ் 78 ரன்களை எடுத்திருந்த போது ராஸ் டெய்லர் அவர்கள் பேட்டிங் செய்யும் போது பும்ரா அவர்களுடைய பந்து வீச்சு கிரீஸ் அருகிலே தொட்டு விட்டு ஓட முயற்சித்தாங்க. அப்போது அருகே நின்று கொண்டிருந்த இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் அபாரமாக ஓடி வந்து பாய்ஞ்சு வந்து அந்த பாலை எடுத்து ஸ்டெம்பில் அடிச்சிட்டாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஹென்றி நிக்கோலஸ் அவர்கள் 78 ரன்களை ஆட்டம் இழந்து வெளியேறப்பட்டாங்க. இது இந்திய அணிக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாகவும் அமைஞ்சது. ஆனால் ராஸ் டெய்லர் அவர்கள் 17 ரன்கள் இருந்தபோது அவங்க கொடுத்த ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் அவர்கள் தவறவிட்டது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது. அவங்க தான் வந்து இந்த போட்டியில் 100 ரன்கள் அடித்து ஆட்டரையங்க விருதை வாங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் 347 அப்படிங்கிற டார்கெட்டை நியூசிலாந்து அணி சேஸ் பண்ணது மூலமாக ஒரு நாள் போட்டியின் வரலாற்றில் நியூசிலாந்து அணியோட ஒரு மிகப்பெரிய மற்றும் அதிகபட்சமான டார்கெட் சேசிங்க இந்த போட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.